இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. அநேக நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு எதிராக வரும்பொழுது நாம் அவர்களுக்கு எதிர்கொள்வதற்காக நம்முடைய பணத்தை பயன்படுத்துகிறோம், மனித பலத்தை பயன்படுத்துகிறோம், ஒத்தாசைக்கு ஆள் சேர்க்கிறோம். சில நேரங்களிலே பிசாசானவன் நமக்கு எதிராக வரும்பொழுது நம்முடைய முழங்கால்களையும் முடக்குகிறோம். ஜபத்தின் மூலமாய் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாகவோ ஆள் பலத்தின் மூலமாகவோ சில நேரங்களிலே நமக்கு எதிராக வரக்கூடிய மனிதர்களை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிராக வந்தால், நம்முடைய ஆண்டவரே நமக்கு எதிராக வந்தால் நீங்கள் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ குறுக்கே வருவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11:7 சொல்லுகிறது, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே பாஷையை பேசி கொண்டிருந்தார்கள் நோவா காலத்திலே, நோவாவினுடைய பிள்ளைகள் ஒரே வகையான பாஷை. இப்பொழுது அவர்கள் பாஷை பிரிக்கப்படுகிறது. ஒருத்தர் சொல்வது ஒருத்தருக்கு புரியாத அளவிற்கு, ஒருத்தர் சொல்வது அவர்களுக்கு கேட்க முடியாத அளவிற்கு, ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியாத அளவிற்கு அங்கே பிரிவுகள் வருகிறது. இப்படி வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களுக்குள்ளே குறுக்கிட்டார். ஏன் குறுக்கிட்டார்? அவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள். கோபுரம் கட்டுவதனுடைய எண்ணங்களை நாம் அறிந்திருக்கிறோம். கோபுரத்தை கட்டுவது தவறல்ல, ஆனால் கோபுரம் கட்டுவதனுடைய நோக்கம் ஒன்று நமக்கு இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், 4:7, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நமக்கு பேர் வரணும் ஐயா. இந்த கோபுரத்தை கட்டினதுனால இது யார் கட்டினா, அது இவங்க காலத்தில் கட்டினது, அவங்க காலத்தில் கட்டினது, இவங்க கட்டினாங்க என்று மனிதர்கள் தங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் ஆண்டவருடைய குறுக்கீடுதல் நமக்கு உண்டு, ஆண்டவருடைய குறுக்கீடு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கென்று எதை செய்ய முற்பட்டாலும் உங்களுக்கு பெயர் வரணும் நீங்கள் செய்யாண்டாம். யாருக்கு எந்த உதவிகளை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்று நீங்கள் செய்ய வேண்டாம். எந்த வகையான கட்டுமானங்களை கட்டுவதற்கு உதவி செய்தாலும் உங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்று நீங்கள் செய்ய வேண்டாம். இப்படி செய்வீர்களே என்றால் ஒரு நாளிலே ஆண்டவருடைய குறுக்கீடு உங்களுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு அவர்கள் அதை கட்டி முடிக்கவில்லை, மாறாக ஆண்டவரே அவர்களுக்கு குறுக்கிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட குறுக்கிடுதல் நமக்கு வராதபடி நாம் காத்துக்கொள்வோம், என்றென்றும் அவரில் நிலைத்திருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.